இஸ்ரவேல் மக்களிடம் தேவனுக்கு இருந்த மிகப்பெரிய வருத்தமும் கோபமும் என்னவென்றால், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்பதுதான். அதாவது, அவர்கள் அவரை நம்பியிருக்க வேண்டும் என்றும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்த்தார். தாம் அவர்களுக்கு போதுமானவர் என்றும், அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு தாம் வல்லமை உள்ளவர் என்றும் அவர்கள் நம்பி சமாதானத்தோடு தங்கள் பயணத்தை செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார். ஆனால் அவர்களால் அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு பொறுமையாயிருக்க இயலவில்லை. எனவே தேவன் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கடந்து அவர்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. இத்தனைக்கும் தேவனை நம்புவதற்கு போதுமான தளங்களை அவர் உருவாக்கியிருந்தார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் தொடர்ந்து செய்த மகா வல்லமையான காரியங்கள் அவரை முற்றிலும் நம்பி சார்ந்திருப்பதற்கு போதுமானவையாக இருந்தன. அவர்களால் ஏன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்திருக்க இயலவில்லை? அவர்கள் தேவனுடைய நியாயங்களையும் வழிகளையும் புரிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை தேவனுடைய பாதை என்றால் அங்கே தடையில்லா உயர்வும், குறைவில்லா செழிப்பும், சிரமமில்லா சூழ்நிலையும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். தேவனை நம்புவதற்கு அற்புதங்கள் தொடர்கதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கண்கள் ஒருபோதும் தேவன் மேலோ அவருடைய வழியின் மேலோ பதியவே இல்லை. அவர்கள் தங்களையும் தங்களின் சுக வாழ்வையுமே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதில் மட்டுமே நாம் வாஞ்சியாய் இருக்கக்கூடாது, அவரிடமிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு முதலாவது பல பாடங்களை பயிற்றுவிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை நடத்தி செல்வதின் நோக்கம் நாம் பல விஷயங்களை கற்று அனுபவமாக்க வேண்டும் என்பதுதான். இளைப்பார்கள் தருகிறேன் வாருங்கள் என்று அழைத்த இயேசு முதலாவது தம்முடைய நுகத்தை ஏற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அதுவே இளைப்பார்தலை தரும் என்றார். நாம் தேவனுடைய நியாயங்கள் மேலும் அவருடைய வழிகளின் மேலும் நம்முடைய சிந்தையை வைக்காமல் எப்போதும் அற்புதம், அதிசயம், சுகம், சுமூகம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஒருபோதும் கர்த்தர் போதுமானவர் என்ற நம்பிக்கை நமக்குள் வேறுண்டாது. சிந்தனைக்கு, பலர் பொய் என சொன்னது உண்மையாகவும் இருக்கும், உண்மை என சொன்னது பொய்யாகவும் இருக்கும். பலர் பொய் என சொன்னது உண்மையாகவும் இருக்கும், உண்மை என சொன்னது பொய்யாகவும் இருக்கும்.